ரெண்டு பகுதியில் என்னெல்லாம் சொல்லி தந்தோம்? ஒன்று நம்ம நாட்டினுடைய கலை, நம்ம நாடு, நம்ம நாட்டினுடைய உயர்வு, நம்ம நாட்டினுடைய உணவு பழக்கம், நம்ம நாட்டினுடைய அமைக்கப்பட்ட வீடுகள், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். அவ்வளவு ஆனந்தமாக வேத காலத்தில் இருந்தாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்க, எல்லாரும் சமமாக உட்காந்து படித்தாங்க. அது ரொம்ப முக்கியம். இது பல பேருக்கு தெரியாது. நம்ம மாதிரி சமய வகுப்புக்கு வந்தால் தான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட முடியும். அதனால் தவறாமல் வரணும். எப்படி இருந்தாங்க பாருங்கள், பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கே, சீருடை அணியக்கூடியது, அதை வேத காலத்திலேயே நம்ம பள்ளிக்கூடங்களில், பள்ளிக்கூடங்கிறது திண்ணையில் வாத்தியார் வீட்டுக்கு போய் வாத்தியாரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவருக்கு கிட்ட போன உடனே உபநயன சடங்கு, சொல்லுங்கள், உபநயன சடங்கு அப்படின்னு ஒரு சடங்கு இருக்குது. அந்த சடங்குன்னா பூணூல் போட்டு எல்லாரும் சமம், தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் மகிழ்ச்சி மொட்டை அடிச்சிடணும். அப்போ எல்லாரும் சமம், தலையை தானே நல்லா செயல்படுத்துகிறோம் எல்லாரும், அதுக்காகத்தானே கடையெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு தானே எவ்வளோ செலவு பண்ணுறோம். அதனால் அவர் நிறைய செய்கிறார், இவர் அழகாக வச்சுருக்கார், இவர் மோசமாக அப்படி ஒன்றும் இல்லாமல், இவர் வசதியானவர், இவர் ஏழை, இவர் அந்த ஜாதிக்காரர், இவர் இந்த ஜாதிக்காரர், எதுவும் தெரியக்கூடாது, எல்லாரும் சமம். அப்போ என்ன செய்யணும், மொட்டை அடிச்சிருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்த உடனே. அன்னைக்கு உள்ள திண்ணை பள்ளிக்கு போன உடனே எல்லாரும் சமம், எல்லாரும் வாத்தியார் முன்னால் ஒரே ஒரு அடையாளம்தான், அப்படியே பூநூல் போட்டு, அது புனிதமான நூல் இல்லையா, எல்லாரும் போட்டிருக்காங்க. நினச்சி பாருங்கள், பெரிய ஆச்சாரியாரும் போட்டிருக்காரு, சாதாரண குடிமகனும் அதை போட்டிருக்காரு, எல்லாருக்கும் பூநூல் போட்டு மொட்டை அடித்து உக்காந்துருந்து கல்வி சொல்லி கொடுத்துருக்காங்க. வாத்தியாருக்கு குருவுக்கு சேவை செஞ்சு கொடுக்கணும், குருவுக்கு தட்சணை கிடையாது கல்விக்கு. நினச்சி பாருங்கள், உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாத தன்மை, கல்வி தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு, கல்வி தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்லுவாங்க, கல்வி தானம் பிரதானம், கல்வி தானம் பிரதானம், வித்யாதானம் பிரதானம் அப்படின்னு சொன்னாங்க. பிரதானம்னா முக்கியமானதான். அப்படி கல்வியை தாராளமாக இலவசமாக கொடுத்துருக்காங்க, உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது, இலவசமாக கொடுத்துருக்காங்க கல்விக்காக. டியூஷன் ஃபீஸு எந்த ஃபீஸும் வாங்கினது கிடையாது அந்த காலத்தில். அப்போ நம்ம எல்லாம் அந்த காலத்தில் பிறந்திருக்க மாட்டோமா இல்லையா? பிறந்திருந்தா சந்தோஷம் தானே? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்தியிருக்க முடியாது, ஆனாலும் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி நம்ம முன்னோர்களெல்லாம் அந்த மாதிரி கல்வியில் உயர்ந்திருந்திருக்காங்க, உலகத்துக்கே கல்வியை கொடுத்துருக்காங்க. உலக நாடுகள்லேருந்து பல யாத்ரீகர்கள் இங்கே வந்து தங்கி படிச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, யுவான் சுவான், பாஹியான், இவங்கெல்லாம் யார்? வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கு வேண்டி வந்தவங்க. நம்ம யாரும் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போனது கிடையாது படிக்கிறதுக்கு. அவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டினுடைய உயர்ந்த பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்கிற வார்த்தை டிக்ஷனரி இருக்குதே, டிக்ஷனரி அகராதியில் எழுதுறதுக்கு முன்னாடியே பல்கலைக்கழகத்தை வச்சு கல்வியை புகட்டினது நம்ம நாடு. அங்கே இந்த ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த நிலை கல்வியின் நிலையில், புரிஞ்சுது இல்லையம்மா? அப்படி நம்ம நாடு ஒவ்வொரு தன்மையிலையும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், நம்முடைய நாட்டில் தான் இந்த 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், எல்லாம் மனித வாழ்க்கையை பற்றியது, மனிதன் வாழுவதற்கு தேவையானதை பற்றியது, வாழ்ந்து முடித்த பின்பு வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை பற்றி படிப்பது. புரிஞ்சுதம்மா? கணக்கு படிச்சிருக்காங்க, பூகோளவியலை படிச்சிருக்காங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அறிவியல் படிச்சிருக்காங்க, மானிட சாஸ்திரத்தை படிச்சிருக்காங்க, இன்றைக்கி இருக்கு இல்லையா சேட்டலைட்டு, இதை பற்றி படிச்சிருக்காங்க. இதில் எல்லாம் ஆழமான திறமை கொண்டவர்களாக நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய பெருமை மிக்க நாடு நம்ம நாடு, நினச்சி பாருங்கள். இப்படி எல்லா வகையிலையும் செல்வச் செழிப்பில் பல வகையான தானியங்கள் இங்கே விவசாயம் செஞ்சுருக்கோம். எந்த நாட்டிலேருந்து நாம் உணவுப் பொருளை இறக்குமதி செய்யலை, நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நறுமண பொருட்கள் இல்லையா, ஏலம், இளவங்கம் இல்லையா, ஏலக்காயின்னு சொல்லக்கூடியது, நல்ல மிளகு, மிளகு, இதெல்லாம் நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்து அந்த நாடுகள்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் உணவை கூட கொடுத்துருக்கோம், உணவு பண்டங்களையெல்லாம் நாம் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். அப்படி எல்லா வகையிலையும் நம்ம நாடு உயர்ந்த நாடு.
இதை விட என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், நம்ம நாடு இவ்வளோ உயர்ந்ததா செல்வ செழிப்பாக இருந்ததுனால தான் நம்ம நாட்டை கவர்றதுக்காக திட்டம் போடுறாங்க. எந்த காலம் அடுத்த ஸ்டேஜ் என்ன நினைக்கிறாங்க, இந்த நாட்டுக்கு வந்தால் இதையெல்லாம் பார்த்து உயர்ந்துடலாம், இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம், இங்கே இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தோட இந்த நாட்டை பற்றி தேடி கேள்விப்பட்டு இந்த பொருள் எங்கேருந்து வந்துன்னு பார்த்துட்டு அந்த பொருள் கிடைக்கக்கூடிய ஊரை தேடி போவோமேனு சொல்லிக்கிட்டு தான் நம்ம நாட்டை தேடி வர்றாங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு தெரியும், கொலம்பஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆ வாஸ்கோட காமா இவங்கெல்லாம் வர்றாங்க. வந்த உடனே ஆ கொலம்பஸ் வர்றாரு. அதே மாதிரி அவர் வந்த உடனே முதல்ல ஒரு இடத்துல வந்து இறங்குற உடனே பார்த்தார், இது இந்தியாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தியாவுக்கு கொஞ்சம் கிழக்கு பக்கத்தில் வந்த உடனே அப்படி ஒரு சந்தேகம் வந்தனால அவர் அந்த இடத்துக்கு வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு பேர் வச்சார். அதுதான் இன்னைக்கு அந்த ஊருக்கு நம்ம ஊர் பேரை அங்கே இன்னைக்கு சுட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், அவங்க ஊருக்கு பேரை நம்ம ஊருக்கு இன்னும் வைக்கலை, நம்ம ஊர் நம்ம நாட்டுக்கு பேரை அந்த பயணி சந்தேகத்தின் பேரில் பார்த்ததுனால அப்படி வச்சுருக்காங்கன்னா விஷயம் புரிஞ்சுது இல்லையா. அதே மாதிரி வாஸ்கோட காமா ஒரு இடத்துல வந்த உடனே இறங்கி இதுதான் இந்தியாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் அதை நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் அதுக்கு அவருக்கு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு நன்னம்பிக்கை முனை பள்ளிக்கூடத்து பாடத்தில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இப்படி மேலை நாட்டு அறிஞர்கள் அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டை தேடி வந்தவங்க இந்த நாட்டை அடையாளம் காணதுக்கு முன்னாடியே இந்த நாட்டினுடைய பெருமையை உணர்ந்து இங்கே வந்திருக்காங்க. சரியா?